வணக்கம். 6 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பண்ணை உற்பத்தியை அதிகரிக்க பிரதம மந்திரியின் பெயரில் புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என தகவல். முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் எந்த பிரச்சினையாக இருந்தாலும் மேற்பார்வை குழுவை அணுகுங்கள், ஒவ்வொன்றிற்கும் உச்சநீதிமன்றம் வர வேண்டாம் என நீதிபதிகள் அறிவுரை. அறநிலையத்துறை கோயில்களில் உள்ள நகைகளை உருக்குவது தொடர்பாக 6 வாரங்களுக்கு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்கமணிக்குச் சொந்தமான இடங்களில் இருந்து கணக்கில் வராத 2 கோடியே 16 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். 1 கிலோ தங்கம், 40 கிலோ வெள்ளியும் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவிப்பு. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுவது பாமகவின் வாடிக்கை, ராமதாசிற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. வன்னியர் இடஒதுக்கீடு மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை, தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று நீதிபதி உறுதி. மதுரையில் நெல் வயலை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழப்பு, தூக்கி வீசப்பட்ட மனைவி மருத்துவமனையில் அனுமதி. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எதிரான விசாரணை ஆணையத்தின் அறிக்கை மீது நிலைப்பாடு என்ன, தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை கோயம்பேட்டில் லாரிகளை நிறுத்த தனியிடம் ஒதுக்கியும் தக்காளி விலை குறையவில்லையே ஏன், சென்னை உயர்நீதிமன்றம் கவலை. லக்கிம்பூர் படுகொலை விசாரணை அறிக்கை தொடர்பாக விவாதம் நடத்த கோரிக்கை, எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் முடங்கியது மாநிலங்களவை. ஒருநாள் போட்டிக்கான கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்குவார்கள் என்பது கடைசி வரை தெரியாது, கருத்து கேட்காமல் நீக்கம் என்று விராட் கோலி கூறியதால் பரபரப்பு. தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி சாலைகளை